ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா சமையல் ரெசிபீஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பல்லியை விரட்ட ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பல்லியை விரட்டுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக ஒரு ஸ்ப்ரே பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ப்ரே செய்யறதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு பார்த்துக்கலாம். டெட்டால், அரைப்பழத்தோட லெமன் ஜூஸ், ஒரு நாலு சின்ன வெங்காயம், நாலு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து வெங்காயத்தையும் பூண்டையும் வந்து நல்லா இடித்து சாறு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததான் ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு முடி அளவுக்கு டெட்டால் ஊற்றிக்கலாம். இது கூட அரைப்பழத்தோட லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம வெங்காயத்தையும் பூண்டையும் இடித்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வெங்காயமும் பூண்டும் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் நம்ம வீட்டில் இருக்கோம்ல, அதில் வந்து இதை ஊற்றிக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டில் வந்து இல்லாட்டினாலும் பரவாயில்ல. நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்னா அந்த லிக்விடில் வந்து பஞ்சு இல்லாட்டி டிஷ்யூ பேப்பரை வந்து நினச்சி நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க. நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை வந்து ஒரு தட்டில் வச்சு பல்லி எங்கேனா வருதோ அங்கனுக்குள்ளே நீங்கள் வச்சுருங்க. பல்லி வந்து இந்த வாசனைக்கு வரவே வராது. இதை வந்து ஒரு 15 days ஒரு தடவை நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் வீட்டில் எப்போவுமே பல்லியே இருக்காது. அதே மாதிரி பல்லி எங்கேனா இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் பல்லியே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.